சேனல் சொல்லுங்கள். இதை விட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ட்ராயிங்க்கு பிகினர்ஸ்க்கு மஸ்டாக தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் தான் ஸோ இந்த வீடியோ பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு எபிசோடு 2. ஸோ எபிசோடு 1 பார்த்துக்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதில் வந்துட்டு எப்படி பியர்லாம் அழுத்தி வரைகிறது, எப்படி கொஞ்சம் கொஞ்சம் மைனூட்டாக கொஞ்சம் இது பண்ணுறது, ஸோ அப்படின்றதான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறவங்க பார்க்குறவங்க. ஸோ இது வந்து எபிசோட் 2. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா பென்சில். பென்சில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ எவ்வளோ முக்கியன்றத ஸோ ஒரு ஒரு ட்ராயிங்கில் தான் நமக்கே தெரியும். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா சில பேர் கலர் பென்சில்ஸில் வரைய அழகாக வரைகிறவங்களும் இருக்காங்க, பென்சில்ஸில் அழகாக வரைகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நிறைய இருக்காங்க. ஸோ பென்சில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேபர் கேஸ்டில், ஸோ இந்த மாதிரி பென்சில். ஸோ நான் அவுட்லைன் போடுறதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுற பென்சில் 2B, நான் மைக்ரோடிக் பென்சில். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேபர் கேஸ்டில் வந்துட்டு செட்டானியல் ஒரு 6B 8B வரையும் வரும். ஸோ டோம்ஸில் வாங்கினீங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா 10B வரைக்கும் வரும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபேவர் கேஸ்டில் வாங்கினேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா வந்திருக்கு. 40 ரூபா ஆமாம், அப்போ நான் வாங்கினப்போ 40 ரூபா இருந்துச்சு. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஸ்டாக தேவைப்படுறது இந்த பென்சில்ஸ் தான். ஸோ ஷேடிங் பண்ணுறது அட்ஸட்ரா. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எரேசர். ஸோ எரேசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரேசர் தேவை. ஸோ நார்மல் எரேசர் ஒரு எரேசர் தேவை, அதே மாதிரி இந்த நீடபிள் எரேசர் மஸ்டாக இருக்கணும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீடபிள் எரேசர் வாங்குறவங்க வாங்கிக்கலாம், ஏன்னா இது வாங்குறது எனக்கு இந்த ஒரு எரேசரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 54 ரூபா வந்துச்சு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க வாங்குங்க. ஸோ அவங்களும் 54 ரூபா கொடுத்து ஒரு இது வாங்கணுமா அப்படின் தான் சில பேர் யோசிப்பீங்க. ஸோ வந்துட்டு எனக்கு தேவை அப்படின்றதுனால நான் இந்த மெட்டீரியல் வாங்கினேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை எடுக்கவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒட்டிட்டு பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் ஏன் எப்படி ரொம்ப கஷ்டம், வீடு முன்னாடி எப்படி போட்டு அப்படியே எடுத்தேன் எடுக்கவே முடியல. ஸோ இப்போ அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ வாங்க அடுத்த மெட்டீரியலுக்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்ததாக மெட்டீரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்கோல் பென்சில்ஸ். ஸோ சார்கோல் பென்சில்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட், மீடியம், ஹார்ட். ஸோ வந்துட்டு என்ன, ஸோ உங்களுக்கே காட்டுறேன். ஸோ சாஃப்ட், மீடியம், ஹார்ட். ஸோ சாஃப்ட், மீடியம், ஹார்ட் இப்படின்னு மூணு வகையான பென்சில்ஸ் இருக்குது. ஸோ சாஃப்ட் வந்துட்டு ஹார்ட் அடிக்கும், ஹார்ட் வந்துட்டு அழுத்தி அடித்தா சாஃப்ட் அடிக்கும். ஆ சாஃப்ட் வந்துட்டு ஆடை அடிக்கும், ஆடை வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் அடிக்கும். இப்போ மீடியம் வந்துட்டு மீடியம் அளவு அடிக்கும். ஸோ நம்ம ரொம்ப யூஸ் தேவையானது வந்துட்டு இந்த சாஃப்ட் தான் ரொம்ப தேவைப்படும். ஸோ சாஃப்ட்டு மீடியம் ஆடை அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ நான் முக்கியமாக யூஸ் பண்ணுறது சாஃப்ட்டு மீடியம், இந்த ரெண்டு பென்சில் மட்டும்தான் நான் முக்கியமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல்லே நிறைய நிறைய ட்ராயிங் வீடியோஸ் இனிமேல் நமக்கு நம்ம இந்த சேனலில் வரும். ஸோ இது வந்து இந்த சார்கோல் பென்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டாக மூணு இது வந்துட்டு அப்சரால் வாங்கியிருந்தேன். 50 ரூபா எனக்கு வந்துச்சு. ஸோ அப்சரால் வந்துட்டு 50 ரூபா வந்துச்சு. ஸோ நீ அப்சராலே வாங்கிக்கலாம், வேறு எந்த கம்பெனியில் பிரெஸ்டோ இல்லை எதுலாம் வாங்கிக்கலாம். ஸோ வந்துட்டு அப்சரால் நான் வாங்கினேன், ஓகேங்களா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மெட்டீரியல் என்ன அப்படின்னா முக்கியமான மெட்டீரியல். ஸோ பேப்பர் ஸ்டம்ப், பிளெண்டிங் ஸ்டம்ப்புன்னு சொல்லலாம், பேப்பர் ஸ்டம்ப்புன்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு செட்டாக 6 பீஸ் இருக்கும். 6 பீஸ் ஒல்லியாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாதிரி ஸோ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 120 ரூபா வந்துச்சு, 120 ரூபா 130 ரூபா சம்சிங் வந்துச்சு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்க பிளெண்டிங்க்கு இது முக்கியமாக தேவைப்படும். ஸோ இதுவும் டிஷ்யூ பேப்பர் ஸ்டம்ப், ஓகேங்களா. நம்ம கையில் வச்சு தேய்ச்சா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடமே நம்ம கையில் இருக்க டஸ்ட்டும் அதில் அப்படியே பதிஞ்சிரும். ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே மகளே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று இது இருக்குது. ஸோ இது, ஸோ இந்த ஏரியா
இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன மைனோட்டாக இரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நான் வந்துட்டு மோனோ ஜீரோ எரேசர் தான் நான் ஆக்சுவலாக இது பண்ணணும். ஸோ மோனோ ஜீரோ எரேசர் இல்லாமல் இந்த எரேசர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது 300 வருது. ஸோ அதை இப்போதைக்கு வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா யா பட்ஜெட்லாம் சொல்லி ஆகணும். ஸோ ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா பார்த்துருந்தேன், இந்த போஸ்கா மார்க்கர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்துருந்தேன், நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்க பார்த்தீங்களா. ஸோ ரேட்டாக கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இந்த போஸ்கா மார்க்கர்ஸில். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினா நம்ம டிராயிங்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுலாம் பண்ணலாம். ஸோ பார்க்குறேன். ஸோ ஆனால் கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குது, பட்ஜெட் இப்போ நம்மள்கிட்ட இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வாங்கணும். ஸோ அதுவும் கண்டிப்பாக நம்ம வாங்குவோம், வாங்கி அதை நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சாலிக் நியூவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சாலிக் ஹரிஸ் சேனல் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்துட்டு லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஓகேங்களா? So, bye-bye, tata, see you.